हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மித்துசம் இன்னைக்கு நாங்க நைட் தான் வீடியோ எடுக்கறோம் என்னடா கையில வச்சிருக்கேன் பார்த்துட்டு இருக்கீங்களா இது வந்து தேன் கண்ணி இது வந்து இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம வீடியோல தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்துசம்க்கு கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தி தெரிஞ்சிக்கணும்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கனியை வந்து சாப்பிடலாம் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து புளி வந்து எப்படி காயாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது இருக்கும் ஆனால் இது உடைச்சா உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இது நல்ல கசப்பு இதை வந்து வாயில் வைக்கும் போதே நம்ம பார்த்தா வேப்பிலையை விட ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த கசப்பு தான் நம்ம அந்த வியாதியை சரியாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இந்த தேன்கனிக்கு வந்து இருக்குது இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் எடுத்து அதோடய அளவு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதிலிருந்து நீங்கள் கணக்கு எடுத்து இந்த கனியை வந்து இந்த தேன் கனியை வந்து நீங்கள் உடச்சி தினம் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்றும் அதே மாதிரி சாயந்தரமாக டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் ஒன்றும் இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா சுகரோட அளவு வந்து ரொம்பவே நல்ல கண்ட்ரோலுக்கு இருக்குது ஏன்னா எங்கள் வீட்லேயும் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு சுகர் தான் ஸ்டார்டிங் அவருக்கு இருந்ததுன்னு பார்த்தா எப்படியோ 300 கிட்ட அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போது இந்த சாப்பிட்றதுலேருந்து சுகரோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த மாதம் கூட செக் பண்ணும்போது சுகரோட அளவு வந்து 160 ஏதோ தான் இருந்தது டெஸ்ட்டு வந்து எடுத்து ரிப்போர்ட் வந்துருச்சு ஆனால் அதை டாக்டர்கிட்ட வந்து கொண்டு போய் நாங்கள் காமிக்கணும் இந்த கொரோனானால இன்னும் டாக்டருங்கெலாம் வந்து வரல அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஆனால் இந்த தேன்கனி சாப்பிட்றதுனால சுகர் வியாதி எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது நீங்கள் இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க இதை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வியாதியோட தன்மை வந்து நல்லா குறைஞ்சி வர்றத நம்மளால் பார்க்க முடியும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த தேன்கனியை சாப்பிட்றோம் நம்ம வந்து ஸ்வீட்டு இன்னும் பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருந்துடாதீங்க ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது என்றைக்கோ ஒரு நாள் ஸ்வீட் சாப்பிட்றதுல தப்பில்லை அது கூட அளவு தான் இதை வந்து ஒரு 8 மாதமாகவே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இதை சாப்பிட்டுட்டு தான் வராங்க நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்கள் சாப்பிடும்போது இதை தொடர்ச்சியாக 36 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா போயிட்டு உங்களுடைய பிளட்டோட அளவு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சுகர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதை வந்து உடைச்சிட்டு இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ இதை உரிக்கும் போது இது உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம பூசணியோட விதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா உள்ளே அதே மாதிரி தான் இருக்கும் இது யாகும் இதை வந்து சாப்பிட்டுட்டு அவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நல்லாவே இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் இது கசப்பு சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி என்னால் கசப்பு சாப்பிட முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம வேறு வழி இல்லை ஏன்னா வியாதி வந்து நம்மளுக்கு சரியாகணும் இல்லைங்களா அதனால் நம்ம சில விஷயங்கள் வந்து சகிச்சுக்கிறதுல தப்பு இல்லை இப்போ இதுதான் வந்து அந்த தேன்கனிக்காய் நான் சொன்ன இல்லைங்களா அதோட பேர் இது இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள் சர்க்கரை நோய்க்கு மூலிகை விதை இதயத்தை வந்து சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாவே அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும் இதனால் நம்மளுக்கு பக்க விளைவுகள்லாம் கூட எதுவும் கிடையாதுன்னு தான் போட்டிருக்காங்க உண்மையானுமே இதால் வந்து பக்க விளைவுகள்லாம் எதுவுமே இல்லைங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு எதனா ஒன்றா டக்குன்னு அந்த சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் ஆனால் இந்த 8 மாதமாக எடுத்துக்கிறாங்க 8 மாதமாக தேன்கனி மட்டும் இல்லை கூடவே டாக்டர் கொடுக்குற
சுகருக்கான டேப்லெட்டும் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இதையும் அதையும் வந்து நம்ம சேர்க்கறதுனால எதுவும் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகலை. தாராளமாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சுகர் பேஷண்ட்டுக்கான ஒரு நல்ல ஹோம் ரெமிடி தான் உங்களுக்கு வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் வந்து நாங்கள் வந்தோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கட்டாயமாக மித்துசோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.